வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும் ஆரமுதுண்ணுதற்கு ஆசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ விண்ணில் இரவிதனை விற்றுவிட்டவரும் போய் மின்மினி கொள்வாரோ கண்ணினும் இனிய சுதந்திரம் போன பின் கைகட்டி பிழைப்பாரோ வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ. இந்திய சுதந்திர இயக்கம் ஏதோ ஒரு அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த வெறும் அரசியல் இயக்கம் மட்டும் அல்ல, அது காலத்தால் விளைந்த ஒரு கலாச்சார புயல், இலக்கியத்தோடு இணைந்த ஒரு சிந்தனை புரட்சி, பொருளாதார விழிப்புணர்ச்சியில் தோன்றிய ஒரு புது யுகம், மனிதனின் உள்ளுணர்வில் உதித்த ஒரு ஆன்மீக எழுச்சி, இவை அனைத்தும் ஒருங்கே பரிணமித்ததே இந்திய தேசிய இயக்கம். ராஜா ராம்மோகனர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமலிங்க அடிகளார் முதலியோர் தோற்றுவித்த கலாச்சார ஆன்மீக இயக்கங்களின் பிரதிநிதியாய் லோகமான்ய திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற அறிஞர் பெருமக்களின் தூய்மை மிகு அரசியலின் பிரதிநிதியாய் படித்தவர்களையும் பாமரர்களையும் ஒருங்கே கவர்ந்த காந்த சக்தியாய் பல நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறையே தோன்றும் மனிதகுல கதிரவனாய் தோன்றினார் காந்தி அடிகள். கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர், ஆகா, வெறும் வார்த்தைகள் அல்ல நடமாடும் சத்தியத்தை அல்லவா நாம் காண்கிறோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். மகாகவி பாரதியோ, மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம், கடவுளின் மக்கள் என்று உணர்தல், இன்ன மெய்ஞான துணிவினை மற்றாங்கு இழிபடு போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியல் அதனில் பிணைத்திட துணிந்தனை பெருமான் என்று துதித்தான். 1920 முதல் காந்திஜியின் வாழ்க்கை சரிதமும் இந்திய விடுதலை வரலாறும் ஒன்றே எனும் அளவிற்கு விடுதலை இயக்கம் காந்தி யுகமாய் உருவெடுத்தது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு அண்ணல் காந்தியடிகள் இந்த சைத்தான் அரசோடு இனி எந்த விதத்திலும் ஒத்துழைப்பது மகா பாபமாகும் என்று கூறினார் அல்லவா? ஒத்துழையாமை இயக்கத்தின் கருவூலத்தை அதில் காணலாம். முதல் உலக யுத்தத்தின் போது யுத்த முடிவில் துருக்கியை நன்மதிப்போடு நடத்துவோம் என்று பிரிட்டன் இந்திய முஸ்லிம்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததன் மூலம் இந்திய முஸ்லிம்களின் ஒத்துழைப்பை பெற்றிருந்தது. ஆனால் முஸ்லிம்கள் தங்கள் மதகுருவாக மதித்த துருக்கியின் காலிஃபிடமிருந்து தங்கள் புனித க்ஷேத்திரங்களின் மீதிருந்த அதிகாரத்தை பிரிட்டன் பறித்துவிட்டது என்பதை உணர்ந்து கொதித்தெழுந்தனர். இதற்கென அகில இந்திய கிலாஃபத் கமிட்டி ஒன்றை கூட்டி இந்த அநீதிக்கு பரிகாரம் காண முயன்றனர். ஜாதி மத வேறுபாடின்றி இந்தியர்கள் அனைவருக்கும் தலைவராய் திகழ்ந்த காந்தியடிகளின் ஆலோசனையை கிலாஃபத் கமிட்டி நாடியது. அஹிம்சையின் அடிப்படையில் நாடெங்கும் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை காந்திஜி துவக்கினார். ஆயிரத்து 1919 பிரிட்டிஷ் அரசு இந்தியாவுக்கு மாண்டகு செம்ஸ்ஃபர்ட் சீர்திருத்தம் என்ற பெயரில் சில மாறுதல்களை அறிவித்தது. இதன் கீழ் ஓரளவுக்கு மேல் வரி செலுத்தும் பிரஜைகளுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. அவர்கள் தேர்ந்தெடுக்கும் அங்கத்தினர்கள் தவிர
அரசு பல அங்கத்தினர்களை நியமிக்குமாம். இவ்வித மாகாண சட்டசபைகள் சட்டமியற்றினால் பிரிட்டிஷ் கவர்னர் அவற்றை சட்டமாக்காமல் இருக்கும் அதிகாரம் அவருக்கு உண்டு. இந்த சட்டசபைகளை கலக்காமலே கவர்னர்கள் தாங்களே சட்டமியற்றும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. சில இலாக்காக்கள் கவர்னரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாலேயே நடத்தப்படும். இரட்டையாட்சி என்று பெயர் பெற்ற இந்த திட்டத்தை காங்கிரசும் முஸ்லிம் லீகும் ஏனைய அரசியல் ஸ்தாபனங்களும் ஏற்றுக்கொள்ள மறுத்தன. ஆகவே இந்த சீர்திருத்தப்படி நடந்த சட்டசபை தேர்தலில் சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை பிரிட்டிஷ் ஆதரவோடு இயங்கிய ஜஸ்டிஸ் கட்சியும் ஒரு சில சுயேச்சையாளர்களும் மட்டுமே பங்கு கொண்டனர். 1920 சென்னை மாகாணத்தில் ஜஸ்டிஸ் கட்சி பதவிக்கு வந்தது. இந்தியாவுக்கு பிரிட்டன் அளித்த இந்த புதிய அரசியல் சட்டப்படி இரட்டை ஆட்சியை துவக்கி வைக்க பிரிட்டிஷ் அரசர் டியூக் ஆஃப் கானாட் எனும் கானாட் கோமகனை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தார். ஒத்துழையாமை இயக்கத்தால் அவரை வரவேற்க இந்தியாவில் யாருமே தயாராக இல்லாத தருணத்தில் தங்களை ஆதரிக்கும் ஒரே கட்சியான ஜஸ்டிஸ் கட்சி ஓரளவேனும் செல்வாக்கு பெற்றிருந்த சென்னை நகருக்கு லண்டனிலிருந்து கான்னாட்டு கோமகன் நேரில் வந்து இறங்கினார். 50,000 மேற்பட்ட கூட்டம் மெரினா கடற்கரையில் கூடி கானாட்டானே திரும்பிப்போ என்று கூவிய போது பாரதம் முழுவதும் ஒரு குரலாய் பகிஷ்கரித்த ஏகாதிபத்திய பிரதிநிதிகளை பிரிட்டிஷ் விசுவாசிகளான ஜஸ்டிஸ் கட்சியினர் மட்டும் வரவேற்று விருந்துபச்சாரங்களை அளித்தனர். 1920 சேலம் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் காங்கிரஸ் வருடாந்திர மகாநாடு நாகபுரியில் நடந்தது. திரு விஜயராகவாச்சாரியாரின் யோஜனைப்படி ஓரிரு குறிப்பிட்ட குறிக்கோள்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவின் முழு விடுதலைக்காகவே ஒத்துழையாமை இயக்கத்தை செயல்படுத்த காங்கிரஸ் தீர்மானித்தது. முதன்முறையாக 30,000 மேற்பட்ட பிரதிநிதிகள் இம்மகாநாட்டில் கலந்து கொண்டனர். காந்திஜி காங்கிரசின் அமைப்பை ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாகவே மாற்றிவிட்டார். மொழிவாரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டிகள் அமைக்கப்பட்டன. ராஜாஜி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை நிறுவி திருவிகா திரு ஈவேரா இவர்களின் உதவியோடு பலப்படுத்தினார். கதர் ஆடையே அணிவது காங்கிரஸ் அங்கத்தினர்களின் கொள்கையாயிற்று. மதுரை மாநகருக்கு விஜயம் செய்த போது காந்தியடிகள் பாரதத்தின் ஏழை விவசாயிகளால் எவ்வளவு ஆடை அணிய இயலுமோ அதையே தானும் அணிவேன் என்று தன் ஆடையில் ஒரு புரட்சி செய்து அதன்பின் தன் வாழ்நாள் முழுவதுமே ஒரு சிறிய வேட்டியையும் மேல்துண்டு ஒன்றையுமே அணியத் துவங்கினார். இதனால் பல வெள்ளையர்கள் அவரை அரை நிர்வாண பக்கிரி என்றும் கேலி செய்தனர். காங்கிரசின் ஒத்துழையாமை இயக்கம் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அரசு பள்ளிகளிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் விலகக் கோரியது. புதிதாக தேசிய கல்விக் கூடங்களை துவக்க முனைந்தது. காந்திஜியின் கட்டளையை ஏற்று சி.ஆர். தாஸ், ராஜாஜி, மோதிலால் நேரு, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, பாபு ராஜேந்திர பிரசாத் போன்ற பல தலைவர்களும் தங்கள் தொழில்களை உதறி ஏகாதிபத்தியம் நடத்திய நீதிமன்றங்களையும் பகிஷ்கரித்தனர். சென்னையில் அட்வொகேட் ஜெனரலாக பதவி வகித்த திரு ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன் பதவியை துறந்து காங்கிரஸில் சேர்ந்தார். கல்கத்தாவில் உயர் பதவி வகித்த சுபாஷ் சந்திர போஸ் தன் பதவியை துறந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார். மலபார் பகுதி அப்போது சென்னை மாகாணத்தை சேர்ந்திருந்தது. அங்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன் அரபு நாட்டிலிருந்து குடியேறியவர்களின் சந்ததிகளை மாப்பிள்ளைமார்கள் என்று அழைப்பர். இவர்கள் கூலிகளாக வேலை செய்த விவசாய தோட்டங்களில் நிலப்பிரபுக்களுக்கும் இவர்களுக்கும் இடையே தோன்றிய பிரச்சினை தென்னகத்தில் என்றுமே எழாத இந்து முஸ்லிம் பிரச்சனையாக உருவெடுத்தது. நூற்றுக்கணக்கான கூலிகள் கொல்லப்பட்டனர். அரசு கூட்ஸ் வண்டி ஒன்றில் சுமார் 500 கூலிகளை கைதிகளாக அடைத்து சென்னைக்கு கொண்டு வந்தது. இந்த ரயில் சென்னையில் வந்து கூட்ஸ் பெட்டியை திறந்ததும் சுமார்
150 பிணங்களுடன் மற்றவர்களும் மூச்சு திணறி அரை உயிராய் வழியில் விழுந்தனர். காங்கிரஸ் மற்றும் தேசிய கட்சிகள் இரட்டை ஆட்சி முறையில் தேர்தலை பகிஷ்கரித்ததால் இதை எதிர்த்து மாகாண சட்டசபையில் குரல் கொடுக்கவும் அவர்களுக்கு இடமில்லை. வேலூரில் அரசு உத்தரவை மீறி ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு அங்கமாய் ராஜாஜி சொற்பொழிவாற்றினார். இதன் விளைவாய் அவர் வேலூர் மத்திய சிறையில் 3 மாத விருந்தாளியானார். அகில இந்திய காங்கிரசின் மற்றொரு காரியதரிசியான மோதிலால் நேருவும் காங்கிரஸ் தலைவரான சி ஆர் தாஸும் அப்போது சிறையிலிருந்தனர். காங்கிரஸில் சிலர் அகிம்சை நெறியை ஒரு விடுதலை இயக்க கருவியாகவே கருதினர். ஆனால் காந்தியடிகளை பொறுத்தவரை அகிம்சை அவரது அசைக்க முடியாத ஆதார தர்மமாக திகழ்ந்தது. 20,000 காங்கிரஸ் தொண்டர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தில் சிறை தண்டனை அடைந்தனர். ஆண்டு சௌரி சோரா எனும் இடத்தில் ஒத்துழையாமை இயக்கம் அகிம்சை பாதையிலிருந்து விலகியது. 22 போலீஸ் கான்ஸ்டபிள்களை தப்பவிடாமல் ஒரு காவல் நிலையம் தீக்கிரையானது. மனம் நொந்து காந்தியடிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டதோடு ஒத்துழையாமை இயக்கத்தையே ஒத்திவைத்து நிறுத்தினார். காங்கிரஸில் பலர் இந்த முடிவை ஒப்புக்கொள்ளவில்லை. ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமாக வெற்றி பாதையில் சென்றபோது இவ்விதம் பின்வாங்குவது ராஜதந்திரம் அல்ல என்று கருதினர். காந்தியடிகளோ தீய முறைகளால் தூய விடுதலை பெறுவது சாத்தியம் அன்று என்று உரைத்தார். சில நாட்களுக்கெல்லாம் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு 6 வருட சிறை தண்டனைக்கு உள்ளானார். காந்திஜி பூனாவில் உள்ள எராவடா சிறையில் இருந்தபோது காங்கிரஸ் 2 கோஷ்டிகளாக பிரிந்தது. ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல் முதலியோர் மதுவிலக்கு பிரச்சாரம், கதர் பிரச்சாரம், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் ஏனைய சமூக சேவைகளில் காங்கிரஸ் ஈடுபட வேண்டும் என்றும் தேர்தலை பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என்றும் விரும்பினர். மோதிலால் நேரு, ஸ்ரீனிவாச ஐயங்கார், சத்யமூர்த்தி முதலியோர் தேர்தலில் பங்கு கொண்டு சட்டசபையின் மூலம் அரசோடு ஒத்துழையாது விளங்க முடியும் என்று கருதி காங்கிரசுக்குள்ளேயே சுயராஜ்ய கட்சி எனும் அமைப்பை நிறுவினர். சென்னை மாகாணத்தில் சுயராஜ்ய கட்சி தேர்தலில் பெரும் வெற்றி கண்டாலும் காங்கிரசின் லட்சியப்படி பிரிட்டிஷ் இரட்டை ஆட்சியில் மந்திரி சபை அமைக்க மறுத்துவிட்டது. மெஜாரிட்டி இல்லாத ஜஸ்டிஸ் கட்சியின் ஆதரவோடு சென்னை மாகாணத்தில் ஒரு சுயேச்சை மந்திரி சபை பதவியேற்றது. அப்போது ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாவலராய் விளங்கிய தீரர் சத்யமூர்த்தியின் வீட்டில் ஒரு நாள், நமஸ்காரம், நமஸ்காரம், வாங்க உட்கார். என்ன விஷயம்? நான் இந்தி பிரச்சார சபால இருந்து வராங்க. ஒரு பெரிய நடந்து போச்சு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல்களை பாடக்கூடாதுன்னு, அவருடைய புஸ்தகங்களை வச்சுக்கக்கூடாதுன்னு சட்டம் வந்திருக்கான். நேற்றுக்கு நம்ம சபாவில் போலீஸார் வந்து சோதனை பண்ணி பாரதியாருடைய புத்தகங்கள் அவ்வளவு பறிமுதல் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கிறதா எனக்கு தெரியலையே. இங்க சட்டசபைன்னு வேற ஒண்ணு இருக்கு, அங்க வராம எப்படி சட்டம் வரும்? எங்களுக்கு என்ன சார் தெரியும்? அரசாங்கத்தின் உத்தரவு பேர்ல நகர போலீசார் எடுக்கிற நடவடிக்கையாயிரு 2,000 பிரதிகளையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. பாவம், அந்த மகாகவி மறைவுக்கு பிறகு நிர்கதியா இருக்கிறவர் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் ஏதாவது உதவி செய்யலாமல் இந்த புனிதமான காரியத்தையே ஆரம்பிச்சு நண்பர்கள் பல பேர் சேர்ந்து பொருளுதவி செஞ்சு இந்த பிரசுரத்தை தொடங்கணும். எல்லா புஸ்தகங்களையும் போலீஸ்காரங்க அள்ளிட்டு போயிட்டாங்களே சார். இந்த அரசியல், இலக்கியம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இந்த மனிதாபிமானம் கூடவா இல்லாம போச்சு சர்க்கார். நீங்க யாரு? தண்டபாணி கம்பெனிங்கிற பேர்ல பாரதியார் புஸ்தகங்களை விற்பனை செஞ்சிட்டு வர்றாங்க. பாரதியார் தேசபக்தி பாடல்களை பாடுறது குத்தம்னா அவருடைய பொண்டு பிள்ளைகள் எல்லாம் பட்டினி போடணுங்க. இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்க. வர சட்டசபை கூட்டத்தில் இந்த பிரச்சனை விவாதத்துக்கு வரும். ஸ்ரீமான் முத்துரங்க மோலியார், ஸ்ரீமான் ஆதிநாராயண செட்டியார் போன்ற தேசபக்தர்கள்லாம் என்னோட இருக்காங்க.
பாத்துருவோம். பாரதியார் பாடல்களை பரவாம இவங்க தடுத்துருவாங்களோ, சூரியனை சொலகால மறைச்சிருவாங்களோ. தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவ வகை செஞ்சவர் பாரதியார். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்குங்க. அப்ப நாங்க வர்றங்க. வந்தே மாதிரம், வந்தே மாதிரம். மிஸ்டர் முத்துரங்க மொழியார், நானே உங்க ரெண்டு பேர்த்தையும் பேசணும்ன்றது. இன்னைக்கு கிளம்புற ஹிந்தி பிரச்சார சபால இருந்து வந்திருந்தேன். நகர போலீசார் பாரதியாரோட புஸ்தகத்துக்கு தடை வர போறதா சொல்லி ஹிந்தி பிரச்சார சபால இருந்து, பாரதி ஆசிரமத்திலிருந்து, தண்டபாணி கம்பெனியிலிருந்து எல்லா புஸ்தகங்களையும் பறிமுதல் செஞ்சாங்க. என்ன அநியாயம் பண்ற? நானும் ஆதிநாராயண செட்டியாரும் இதை கேள்விப்பட்டுத்தான் துடிதுடிச்சு வந்திருக்கோம். இந்த சட்டத்தை நாம எப்படியும் தடை பண்ணியே ஆகணுங்க. ஏற்கனவே இந்த புத்தகங்களுக்கு பர்மாவில தடை போட்டுக்கிறாங்களா, அதே பிரகாரம் சென்னை ராஜதானியிலேயே தடை போட்ட போறாங்களா? ஆமா, இவங்களுக்கு தான் சொந்த புத்தி கிடையாது. பர்மா மாகாண மந்திரி சபையில எத்தனை தமிழங்க இருக்காங்க, அவங்களுக்கு பாரதியார் பாடல்களை பத்தி என்ன தெரியும்? ஆனா ஒண்ணு பார்த்தா, பர்மா வரைக்கும் பாரதியாரோட பாடல்கள் பரவி இருக்கு. இது அங்க இருக்கிற தமிழர்களை ஒடுக்கிறதுக்காக வந்த சட்டம். இந்த சென்னை மாகாண மந்திரி சபையில இருக்கிற தமிழர்களுக்கு எங்க போச்சு? சுத்த கோழ பசங்க. பர்மா அரசாங்கத்து மேல பழிய போட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கலாம். நான் இதை எதிர்த்து சட்டசபையில ஒரு ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டு வர போறேன். நீங்க அதை ஆமோதிச்சு பேசணும். நிச்சயமா நானும் என் குரலை எழுப்புறேன். இந்த சட்டத்தை சட்டசபையிலே சந்திப்போம். இந்த சட்டத்து மூலமா இந்த ஆங்கிலேயருக்கு அடிமையான மந்திரிகளும் அவங்க கட்சியும் ஜனங்களை சந்திச்சு இறுதி தோல்வி அடைய போறாங்க, பொதகுழிக்கு போக போறாங்க. இந்த பதவி அவங்களுக்கு சாஸ்வதமான பதவி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மிஸ்டர் பிரசிடென்ட், சார், ஐ பெக் லீவ் டு மூவ் தட் த பிசினஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் டூ ஸ்டாண்ட் அட்ஜர்ன் டு கன்சிடர் எ மேட்டர் ஆஃப் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், நேம்லி த ரீசன்ட் ஆக்ஷன் ஆஃப் த சிட்டி போலீஸ் இன் என்ட்ரிங் அபான் அண்ட் சர்ச்சிங் த பிரமிசஸ் ஆஃப் த ஹிந்தி பிரச்சார் சபா on the high road triplicane for copies of Bharati's songs and seizing nearly 2,000 copies of the same. நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், பாரதியின் பாடல்கள் அத்தனை பிரதிகளையும் நீங்கள் பறிமுதல் செய்த போதிலும் ஒரு தமிழன் உயிரோடு உள்ளவரை அவரது பாடல்கள் விலைமதிப்பற்ற தமிழினத்தின் பாரம்பரிய சொத்தாக விளங்குவதை நீங்கள் தடுத்துவிட முடியாது. எங்கள் புனித வேதங்கள் ஒரு வரி கூட எழுதப்படாமல் ஒரு தலைமுறையிலிருந்து எப்படி இன்னொரு தலைமுறைக்கு தரப்பட்டு அமரத்துவம் பெற்றிருக்கிறதோ, அதே போல் பாரதியின் பாடல்கள் எங்கள் ஹிந்து முன்னோர்களுக்கு இணையாக நினைவு பதிவாக வாழையடி வாழையாக வாழ்ந்திருக்கும். உங்கள் மெக்காலே கூட மில்டனின் சொர்க்க நீக்க காதையை ஒவ்வொரு வரியும் மனப்பாடமாக சொல்வாராமே, அதே போல் எங்கள் பாரதியின் பாடல்களை ஒவ்வொரு தமிழனும் மனனம் செய்து விடுவார். மனிதனின் நினைவாற்றலில் இருந்து எதையும் பறிமுதல் செய்துவிடும் எந்திரத்தை நீங்கள் இன்னும் கண்டுபிடித்து விடவில்லை. ஒரு தேசத்தை புகழ்வதும் தேசத்தின் இயற்கை வளங்களை போற்றுவதும் இந்த மண்ணின் வீரர்களையும் வீராங்கனைகளையும் போற்றி துதிப்பதும் தங்கு தலையற்ற தாய்நாட்டு அன்பை வெளிப்படுத்துவதும் எதிர்கால நம்பிக்கைகளை பிரகடனப்படுத்துவதுமான பாடல்கள் ஆங்கில இலக்கியத்திலும் உண்டு. கண்டனம் செய்யப்பட்ட பாரதியின் கவிதைகள் என்னிடம் உள்ளன. இவைகளை தமிழறிந்த கனம் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சட்ட அமைச்சர் அவர்களுக்கும் நான் பரிசாக தருகிறேன். நமது சட்டமன்ற நூல் நிலையத்திற்கும் ஒன்று நான் பரிசாக தருகிறேன். உங்கள் போலீஸ் அங்கேயும் வந்து அவற்றை பறிமுதல் செய்யட்டும். இந்த பாடல்களில் தடை செய்வதற்கு என்ன இருக்கிறது என்பதை இந்த சபை சொல்லட்டும். வந்தே மாதரம் என்போம், வி வில் வர்ஷிப் அவர் மதர். ஜாதி மதங்களை பாரோம், வி வில் நாட் மைண்ட் டு விச் காஸ்ட் ஆர் விச் ரிலிஜன் அவர் ஃபெலோ சிட்டிசன்ஸ் பிலாங். உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே. ஐ கமெண்ட் தீஸ் லைன்ஸ் ஃபார் தி பர்டிகுலர் அட்டென்ஷன் ஆஃப் தி ஆனரபிள் ஹோம் மெம்பர், த சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி ஆனரபிள் லா மெம்பர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. இஃப் வி ஆர் யுனைடெட் வி வில் லிவ்,
If we are not united, all of us are equally humiliated. The Treasury bench and the opposition alike. எங்கள் குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மாட்டீர்கள் என்று தெரியும். இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்களானால் இந்த விஷயம் இத்தோடு இங்கேயே முடிந்து விடாது. இது தமிழினத்தின் இலக்கிய மேதமைக்கு விடப்பட்ட ஒரு சவால், தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைவரின் சுயமரியாதைக்கு விடப்பட்ட ஒரு சவால். தேசபக்தியையும் அறிவி சுதந்திரத்தையும் அவாவுகிற தேசபக்தர்கள் அனைவருக்கும் அவர்கள் எங்கிருந்த போதிலும் அவர்களுக்கு விடப்பட்ட ஒரு சவால். நான் இவர்களையெல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறேன், இந்த யுத்தம் இங்கேயே முடியாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த தடை சட்டத்தை ஆதரித்து ஓட்டளிக்கிற அங்கத்தினர்கள் அறியட்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கத்தினர்கள் என்ற தகுதியை இவர்கள் முற்றும் முதலுமாக இத்தோடு இழந்து ஒழிவர். சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்றும் ஆரமுதுதற்கு ஆசை கொண்டார் கள்ளில் அறிவை செலுத்துவாரோ. மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பாரோ. கண்ணிரண்டும் சித்திரம் வாங்கினால் கை கொட்டி சிரியாரோ. வந்தே மாதரம் என்று வணங்கிய பின் மாயத்தை வணங்குவரோ. வந்தே மாதரம் ஒன்றே தாரகம் என்பதை மறப்பாரோ. வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் பின்னர் வேறொன்று கொள்வாரோ.